நடனம் நடத்த வேண்டும் என்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திங்கட்கிழமை நேற்று தலைவன் ஆங்காங்கே உள்ள பெரியவர்களும் தாய்மார்களும் விவசாய நண்பர்களும் தமிழக ஆளுநர்களும் வாலிபர்களும் இந்த போராட்டத்திற்கு அழைத்து கொண்டு இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தமிழக அரசை உடனடியாக வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நடக்கின்ற பிரச்சாரத்திற்கு வருகை தர வேண்டும் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த விவசாயிங்க செத்து செத்து தான் பொழைக்கணுமா? எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? நாங்க எப்பதான் பொழைக்கிறது? இப்படியே டெல்டா மாவட்டத்துக்காரன் தான் நல்லவனா? நாங்கள் 35 வருஷமாக தண்ணி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட நிலைமை தெரியாமல் யார் கலெக்டரு முதலமைச்சர் எல்லாமே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தவிக்கிறோங்கிறது எங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எங்களுக்கு புரியுது. மோடியா கேடியா நீ எதுக்கு வந்த சொல்லுங்க. எங்களை எங்களோட தவிப்பு உங்களுக்கு தெரியல. நீங்க முதலமைச்சரோ சிஎம்ஓ பிஎம்ஓ பிஎம்ஓ எதுவுமே எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்றீங்களுங்க. எங்களோட ஒப்பீனியன் என்னன்னா, 35 வருஷமா எங்க ஊர்ல தண்ணி எங்க ஏரிக்கு வரவே இல்லை. புளியஞ்சோல தண்ணி வரல. ஆரம்பிச்சதுல இருந்து கண்ணையன் எம்எல்ஏ இருந்தா கூட கொஞ்சம் கொண்டு விட்டுருப்பாரு. அவரு தான் காவேரி தண்ணி கொடுத்தாரு, எங்களுக்கு குடி தண்ணீர் கொடுத்தாரு. அவரும் காலம் ஆயிட்டாரு. கட்சியில இருந்து நீக்கி விட்டீங்க, உங்க கட்சி உழுவாரத்துல நீக்கி விட்டீங்க. அது அப்புறம் அவர் போயிட்டாரு, என்ன பண்றதுங்க? அவர் இருந்தா கூட கொண்டு விட்டுருப்பாரு, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. இவ்வளவு பேர் எங்க ஊர் கார் குடிக்கிறாமத்துல இவ்வளவு பேர் பாருங்க. இன்னும் 500 பேர் கூட சேர்த்துருப்போம். இவங்க குறைஞ்ச நேரத்துல வந்ததுனால விட்டுட்டோங்க. ஒரு 5 நிமிஷத்துல இவ்வளவு பேரை சேர்த்துருக்கோங்க. ஒரு 50 பேரை சேர்த்துருக்கோம். மேலும் போராட்டம் நடத்துவோங்க. இத சாதாரணமா விட மாட்டோங்க. நிச்சயமா நடக்கும். இந்த வீடியோ போடு, முன்னாடி ஃப்ரண்ட் எடுத்துங்க, பேக் எடுத்துங்க, எல்லாம் வந்துட்டு. இது நிச்சயமா நாங்க இத சாதாரணமா விட மாட்டோங்க. கண்டிப்பா மோடி அவர்களுக்கு நல்லா சொல்றோம், தெளிவா சொல்றோம். இத சாதாரணமா விட மாட்டோம். தள்ளுபடி செஞ்சே ஆகணும். நீங்க செஞ்சே ஆகணும். இங்க இருக்கிற பக்கத்து மாநிலத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 2 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றீங்க. ஆனா நாங்க எல்லாம் தமிழ்நாடு விவசாயி கேவலமானவனா? இங்க இருந்து தண்ணி அங்கே விடுறீங்க. கேரளா கர்நாடகா எங்க உற்பத்தி ஆகுதான் போகுது தண்ணி. அதே ஏமாத்தி இங்க குறுக்க அணை கட்டி எல்லா வேலையும் பண்றாங்க, அரசியல் பண்றாங்க. இங்க இருந்து மணல் அள்ளி ஓபிஎஸ் மாவே மணல் அள்ளி அங்க விற்கிறான். இது எல்லா வாட்ஸ்அப்லயும் வந்துருச்சு, எல்லா பேஸ்புக்லயும் வந்துருச்சு, எல்லா பேஸ்புக்லயும் வந்துருச்சு. இது யாருக்கும் தெரியாம இல்லைங்க, சும்மா சொல்லுங்க. ஐயாமி எல்ஐசி ஏஜென்ட் சோம சுந்தரம் தான் பேசுறேங்க. இதுல ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. எனக்கு ஒன்றும் உங்க கவர்மெண்டால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு விவசாய நிலம் இருக்குங்கிற உரிமையில பேசுறேன், அதுதாங்க உண்மை. தயவு செஞ்சு சொல்றேன் கேளுங்க. மோடி ஐயா, இதை தயவு செஞ்சு உங்களோட கண்காணிப்புக்கு வைங்க. பையனுக்கு எவ்வளோ பாருங்க, சொன்னோடனே சிரிக்கிறானுங்க பாருங்க. உங்களை பத்தி பேசணுன்னு சிரிக்கிறான் பாருங்க. ஏழனமா மோடியை சொன்னோடனே சிரிக்கிறான் பாருங்க. இதை விட கேவலம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பிரதமரா இருக்க வேண்டியதே அவசியம் இல்லை. தேங்க்யூ. வந்துடும். நன்றி. ஓகே.